ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்ச்சில் 8 அணிகள் விளையாட இருக்காங்க. அந்த 8 அணிகளும் தங்களுக்கு தேவையான அணி வீரர்களை ஏலம் மூலமாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸில் எத்தனை அணி வீரர்கள் இருக்காங்க, அவங்கள அதிக விலைக்கு யாரை வாங்கினாங்க, மும்பை இந்தியன்ஸ் அணியில் உள்ள வீரர்கள்லாம் எத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த மூணு பேர்த்தையும் தக்க வச்சுருக்காங்க. ரோஹித் சர்மா 15 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, ஹர்திக் பாண்டியா 11 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, பும்ரா 7 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் உள்ள அணி வீரர்களை அதிக விலை கொடுத்து வாங்கின வீரர்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குர்ணால் பாண்டியா 8.8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, போலார்த் 5.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, கம்மிங்ஸ் 5.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, லூயிஸ் 3.8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, சூரியகுமார் யாதவ் 3.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, முஷ்ரஃபிசியர் ரஹ்மான் 2.2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, ராகுல் ஜகார் 1.9 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, ஜாசன் 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, தனஞ்சயா 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, லும்பா 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க, அனுகுல் ராய், மோஷிக் கான், சித்தி ஸ்லாட், ஆதித்யா, மார்க்கண்டே இவங்களையெல்லாம் 20 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 21 பேரும் மும்பை இந்தியன்ஸில் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கலந்துக்க இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.